ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி, கடுகு சாதம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 காஞ்சி மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு படபடான்னு வெடியும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா வறுப்பட்டு கடுகு பொரியுதா, அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. புளியை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வறுப்பட்டுரும். வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா எதையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், 2 கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 10-15 பல்லு பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூடவே நீங்கள் பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், வேர்க்கடலை வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகாது. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியும் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. முதலையே சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வறுப்பட்டுரும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வடித்து ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச கடுகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த பொடி சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனை செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, வத்தல், அப்பளம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.